பெல்ஷாத்சார் என்னும் ராஜாவின் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். 5:1 ஆச்சேன், 5:11 வந்துருங்க, நேரம் இல்லை, 11 வந்துருங்க. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் தேவனுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்திற்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேசர் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தான். பாருங்க, இவ்வளோ அருமையாக சொல்கிறாரு. அந்த காலகட்டத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறார், அவர் பேர் என்ன? தானியல். இப்போ தானியலை குறித்து சொல்லும் போது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க, அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி. அவருக்குள்ள என்ன இருக்குதா சொல்லுங்க, என்ன இருக்குது? அப்போ நமக்குள்ள என்ன இருக்குது சொல்லுங்க. தானியலுக்குள்ள தான் பாஸ்டர் இருந்தது, நமக்குள்ள இல்லைங்க, நமக்குள்ள இருந்தது. பக்கத்தில் சொல்லுங்க, நமக்குள்ள இருக்குது சொல்லுங்க. தானியலுக்குள்ள இருந்த ஆவியானவர் எனக்குள்ளும் இருக்கிறார். எதுமே நம்புறீங்க? நம்புறவங்க மட்டும் காரங்களை திட்டு தேவனை மகிமைப்படுத்த பாருங்க. இப்போ அவர் முதல் ஆரம்பிக்கும் போது அருமையாக ஆரம்பிக்கிறாரு, பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் என்னென்ன இருந்ததா சொல்லுங்க. வெளிச்சம், விவேகம், தேவர்களின் ஞானத்திற்கு ஒத்த அப்படின்னா என்ன? எப்படி ஒரு தேவன் ஒரு காரியத்தை செய்கிறாரோ அதே போல செய்யக்கூடிய ஞானம் இருந்துச்சான். முதல்ல அவனுக்குள்ள என்ன இருந்தது? வெளிச்சம் சொல்லுங்க, வெளிச்சம். ரெண்டாவது விவேகம், மூணாவது ஞானம், தேவனுக்கு அடுத்த ஞானம், அப்படியே ஒத்த ஞானம் சொல்லப்படுது பாருங்க. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ ஆவியானவர் எங்க இருக்கிறார் சொல்லுங்க. தானியலுக்குள்ள இல்லை, தானியல் இப்போ போயிட்டாரு, இப்போ ஆவியானவர் எங்க இருக்கிறார்? கதை மட்டும் நல்லா கேளுங்க. தானியலுக்குள்ள இருந்தார், அது எனக்கும் தெரியுது. இப்போ ஆவியானவர் எங்க இருக்கிறார் சொல்லுங்க. என் தக்காய் உங்க தலைமையிலேயே வச்சுக்கோங்க, உன ஓங்கி ஒரு அடி அடிச்சே சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறார் சொல்லுங்க. எனக்குள்ள வெளிச்சம் இருக்கிறது, எனக்குள் விவேகம் இருக்கிறது, எனக்குள் தேவனுக்கு ஒத்த ஞானம் இருக்கிறது. ஒத்துக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப ஆவியானவர் இருந்தா இதெல்லாம் இருக்கணுங்க. தானியலுக்குள் ஆவியானவர் இருந்தா விவேகம் இருந்துச்சு, வெளிச்சம் இருந்துச்சு, தேவனுக்கு ஒத்த ஞானம் இருந்துச்சு. அப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் சொன்னா நமக்குள்ள என்ன இருக்கும்? வெளிச்சம் இருக்கும், விவேகம் இருக்கும், தேவனுக்கு ஒத்த ஞானம் இருக்கும். அப்புறம் வாசிக்கிறோம் பாருங்க, உம்முடைய பிதாவாகிய, அதுல பிற்பகுதி, உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சர் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அப்படின்னா என்ன? இந்த பூமியில அவனை மிஞ்சி ஒரு பெரிய ஞானம் யாருக்கு இருந்ததே கிடையாது. அவன் குறி சொல்லுறவனா இருக்கலாம், அவன் ஜோசியக்காரனா இருக்கலாம், அவன் சாஸ்தியா இருக்கலாம், அவன் வந்து பில்லிசூனியம் பண்றவனா இருக்கலாம், என்ன ஒன்னா இருக்கலாங்க, இவனை மிஞ்சி ஒரு பெரிய ஞானம் யாருக்குமே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர்கள் எல்லாவற்றுக்கும் அதிபதியாக அவனை அவர் ஏற்படுத்தினாராம். எத்தனை பேர் நம்புறீங்க இத? ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், அப்போ உங்களுக்குள்ள தேவனுடைய வெளிச்சம் இருக்கிறது, அப்போ உங்களுக்குள்ளாக அவருடைய விவேகம் இருக்கிறது, உங்களுக்குள்ளாக தேவனுக்கொத்த ஞானம் இருக்கிறது மாத்திரம் அல்ல, அதுக்கப்புறம் என்ன இருக்குங்க? சாஸ்திரிகளும் ஜோசியர்களும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகளுக்கும் எல்லாரும் எனக்கு கீழே சொல்லுங்க. எல்லாம் எனக்கு கீழே சொல்லுங்க. எல்லா சாஸ்திரிகளும் எல்லா கல்தேயர்களும் எல்லா குறி சொல்லுகிறவர்களுக்கும் எனக்கு கீழே. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கிறவங்க மட்டும் நல்ல ஒரு ஆமென்னு சொல்லுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? அவங்கெல்லாம் பிரதர், யாருமே உங்களை நசுக்க முடியாதுங்க. ஏ, ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் எனக்குள்ள இருக்கிறதுனால எல்லாமே எனக்கு கீழே கொண்டு வந்து வைக்கிறார். அவன் பெரிய சாஸ்திரியா இருக்கலாம், அவன் பெரிய குறி சொல்லுகிறவனா இருக்கலாம், அவன் பெரிய ஜோசியக்காரனா இருக்கலாம், அவன் என்னன்னா இருக்கலாம், ஆனா எல்லாம் நம்முடைய காலின் கீழே. எதுமே விசுவாசிக்கிறீங்க? சாஸ்திரிகள், ஜோசியர்கள், கல்தேயர்கள், குறி சொல்லுகிறவர்கள் எல்லாம் என் காலு கீழே. ஆமென்.